catch them all. Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல காரா பூந்தி எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். டீ காபி கூட இது ஒரு நல்ல சிற்றுண்டியா இருக்கும். பாருங்க வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி சுலபமாக பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, மிளகாய் பொடி காரத்துக்கு, 1/4 கப் வேர்க்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 முழு பூண்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சம். கலருக்காக நான் லெமன் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அது வேண்டான்னு சொன்னால் நீங்கள் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், மாவு பசைறதுக்கு தேவையான அளவு தண்ணி, இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நல்ல ஒரு வாயகண்ட கப்பில் 2 கப் கடலை மாவு போட்டிருக்கிறேன். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை ஆட் பண்ணுறேன். அது கூடவே அரிசி மாவு ஆட் பண்ணுறேன், 1/2 கப்பு. 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சமாக லெமன் எல்லோ ஆட் பண்ணிக்கிறோம், இது கலருக்காக மட்டும்தான். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கலாம். நல்ல தோசை மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் கலந்துக்கிடணும். பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்லேயே நம்ம வனலியில் எண்ணெயை நம்ம ஹீட் பண்ணணும், ஏன்னா மாவு உடனே போட்டு எடுக்கணும், இல்லைன்னா அது புளிச்சிரும். பாருங்கள், இப்போ நம்ம வடை கரண்டி இருக்கு இல்லையா, வடைலாம் எடுப்போம் இல்லையா, அந்த கரண்டிலேயே இதை ஊற்றி எடுக்க போகிறோம். தேய்க்கக்கூடாது, ஊற்றிட்டு அதை வந்து தேய்க்கக்கூடாது தோசை தேய்ச்ச மாதிரி, இல்லைன்னா வால் வாலாக விழ ஆரம்பிச்சிரும். இது அப்படியே முத்து முத்தாக மணி மணியாக விழும். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாக வச்சுக்கணும், இல்லைனா சேர்ந்துடும் எல்லாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு, இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே எல்லா மாவையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துருங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலையை பொறிச்சு போட்டுடலாம். பாருங்கள், கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் தூரமாக நில்லுங்க, முகத்தில் அடிக்கும். அதுக்கப்புறமா 1/4 கப் நிலக்கடலையை வேர்க்கடலையை போட்டு பொறிக்கிறோம். நல்லா பொறிஞ்சு வரணும், கரிஞ்சிடக்கூடாது, அந்த டைமில் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா 1 வெள்ளைப்பூடை தோலோடு கொஞ்சம் இடித்து எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். நல்லா இடிச்சிட்டு, தோல் எடுக்கக்கூடாது, தோலோடு தான் இருக்கணும். அதை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம்.
போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை, முகத்தில் தெளிச்சிரும். ஸோ அதனால் ஒரு மூடி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், உடனே எடுத்துடணும், கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சால் கசந்துடும். பாருங்கள், நான் வந்து முதல்ல வந்து மிளகாய் சொல்லலை, பட் மிளகாய் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ரெண்டாக கீறி அதையும் பொறிச்சு போட்டால் கொஞ்சம் அதுவும் ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். அது உங்களோட இஷ்டத்தை பொறுத்தது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, நடுவில் கீறிட்டு பொறிச்சு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால வேகமாக பொரிஞ்சிரும். பாருங்கள், நம்மளுடைய கார புந்தி எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே மாவில் வந்து உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த மற்ற பொருட்களுக்கு, அதாவது இந்த நிலக்கடலை மற்ற நம்ம பொறிச்சு போட்ட மற்ற பொருட்களுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். முதல்ல நம்ம காரப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும், ஏன்னா ரொம்ப காரம் இருந்தாலும் பசங்க சாப்பிட்டுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் சேர்த்தா போதும், ஏன்னா அந்த கடலைக்கும் அந்த வெள்ளைப்பூடு அந்த பொரிச்சு போட்ட ஐட்டங்களுக்கு மட்டும்தான். ஸோ ரெண்டு சிட்டிக்கே நான் சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுடைய காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய காரா பூந்தி ரெடி. தேங்க்யூ.